ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க சோ ஒரு எஃபெக்டிவான கிச்சனுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட்டான ஐடியாஸ் அட் தி சேம் டைம் காஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் டைம் சேவிங் ட்ரிக்ஸ் எல்லாம் தேவைப்படும் அந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஃபர்ஸ்ட் டிப் பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து நிறைய சமயத்துல சாம்பார் செய்யறதுக்கு இல்ல வேற ஏதாவது தால் பேஸ் பண்ண ரெசிபி பண்றதுக்கு நம்ம பருப்பு வேக வைக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம பிரஷர் குக்கர்ல வேக வச்சோம்னா மினிமம் 15 மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் அந்த பிரஷர் வந்து சப்சைட் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் இல்ல நம்ம நார்மலா ஒரு பாத்திரத்துல வந்து அதை குக் பண்ணோம்னா கண்டிப்பா 30 மினிட்ஸ்ல இருந்து 40 மினிட்ஸ் குள்ள ஆகும் சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட பருப்பை வந்து ஜஸ்ட் பிளண்டர்ல கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ஒரு கோர்ஸா வந்து அரைச்சுக்கோங்க இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோல காமிச்சிருக்கேன் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் சோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய பருப்பு வந்து ஒரு 10 மினிட்ஸ் குள்ளயோ கண்டிப்பா குக் ஆயிடும் சோ இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் ரொம்ப டைம் சேவிங்கா இருக்கும் அடுத்த டிப் பாத்தீங்கன்னா எப்பவாவது அவசரமா நீங்க வந்து சப்பாத்தி இல்ல ரோட்டி ஒரு 4 to 5 பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு ஈஸியா டோ ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த ட்ரிக் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் டிப் நம்பர் 3 இப்போ இந்த பொட்டேட்டோஸ் இல்ல அதர் ரூட் வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய அழுக்கு இருக்கும் எப்பயுமே சோ மோஸ்ட்லி வந்து நம்ம அதோட ஸ்கின்ன வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் குக் பண்ணுவோம் பட் பாத்தீங்கன்னா அது அந்த ஸ்கின்னோட நம்ம குக் பண்ணோம்னா அது ரொம்ப எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியா இருக்கும் ஆல்சோ அந்த ஸ்கின்ல வந்து நிறைய வைட்டமின்ஸ் எக்ஸ்ட்ராவா இருக்கு சோ அந்த மாதிரி சமயத்துல அது ஈஸியா கிளீன் பண்றதுக்கு நீங்க இந்த ட்ரிக் ஃபாலோ பண்ணலாம் அடுத்த டிப் பாத்தீங்கன்னா எப்பயுமே நம்ம பல்கா இந்த மாதிரி கிராசரிஸ் வாங்கும்போது நம்ம கண்டெய்னர்ல வந்து அதை கொட்டி வச்சதுக்கு அப்புறம் நிறைய வந்து எக்ஸ்ட்ராவா இருக்கும் சோ அதை அப்படியே பேக்கெட்ல நீங்க வச்சீங்கன்னா அது ஸ்பில் ஆகிடும் சம்டைம்ஸ் வந்து அது ஏர் டைட்டா இல்லைன்னா அது ஸ்பாயில் ஆகிறதுக்கு கூட வந்து நிறைய சான்சஸ் இருக்கு சோ அதுக்கு வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேக்ஸ் கிளிப்ஸ் யூஸ் பண்ணலாம் இது பாத்தீங்கன்னா அப்படியே ஏர் டைட்டா செம்மையா வந்து இது க்ளோஸ் பண்ணிடும் இது அப்படியே இருக்கும் ரொம்ப நாள் வரைக்கும் நான் 1 இயரா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது ரொம்ப அஃபோர்டபுள் தான் ஏதாவது லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்மளோட அடுத்த டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சமைக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்காது சோ அப்போ வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்றதுக்கும் டைம் இருக்காது அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இருக்கிற கண்ட்ரில வந்து ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ் வந்து சூப்பர் மார்க்கெட்ல கிடைச்சதுன்னா நீங்க கண்டிப்பா அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ரா இருக்கும் போது வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி நீங்க ஃப்ரீஸ் பண்ணிடுங்க சோ அடுத்தது நீங்க குக் பண்ணும்போது டைரக்டா நீங்க வந்து பாத்திரத்துல ஆட் பண்ணி குக் பண்ணிடலாம் ரொம்ப டைம் சேவ் ஆகும் பட் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ற வெஜிடபிள்ஸ் எதுவுமே வந்து ஜூசி வெஜிடபிள்ஸா இருக்கக்கூடாது லைக் டொமேட்டோஸ் மாதிரி மத்தபடி நீங்க அந்த ஹார்டான வெஜிடபிள்ஸ் எதை வேணாலும் ஃப்ரீஸ் பண்ணலாம் டேஸ்ட்ல எந்த டிஃபரன்ஸும் இருக்காது அடுத்த டிப் பாத்தீங்கன்னா ஆனியன்ஸ் எல்லாம் கட் பண்ணும்போது எவ்வளவு பேருக்கு கண்ணுல தண்ணி வரும் தெரியாது பட் எனக்கு நிறைய வரும் சோ அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்துக்கோங்க இது இல்ல பிளாஸ்டிக் பேக் கூட நீங்க எடுத்துக்கலாம் இதுல வந்து இந்த ஆனியன்ஸ் மேல இருக்கிற அந்த லூஸ் ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு இதுல போட்டுட்டு இத வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஓவர் நைட் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்து கட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அழமாட்டீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க என்னோட அடுத்த டிப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயாவது எக்ஸஸா கறி லீவ்ஸ் அதாவது கருவேப்பில்லை இல்ல புதினா எல்லாம் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம் நீங்க ஏர் ட்ரை பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க இந்த மாதிரி நீங்க வந்து இது ரொம்ப நாள் வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து அது கிடைக்காத சமயத்துல நீங்க ட்ரைட் லீவ்ஸா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஒரு 6 மந்த்ஸா வச்சிருக்கேன் இப்போ
அடுத்த டிப் பாத்தீங்கன்னா, நீங்க வாஷ் பண்றதுக்கு லிக்விட் சோப் யூஸ் பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பாட்டில்ஸ்ல வரும்போது ப்ராடக்ட் நம்ம எடுக்கும் போது நமக்கு தேவைக்கு அதிகமா தான் வரும், அதனால சீக்கிரமா வந்து தீந்து போயிடும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி ஒரு பம்ப் இருக்கிற டிஸ்பென்சர் பாட்டில்ஸ் வாங்கிட்டு இதுல இந்த ப்ராடக்டை வந்து ஊத்தி வச்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பாக்குறதுக்கும் அழகா இருக்கும். பட் ஒரு பம்ப்ல வந்து எவ்வளவு வரும்னா ரொம்ப கம்மியா தான் வரும். இது வேணா பார்க்க சில்லியா இருக்கலாம், பட் லாங் ரன்ல இது நிறைய ப்ராடக்ட் நமக்கு வந்து சேவ் ஆகும். நான் அடுத்து சொல்ல போற டிப் வந்து பாத்தீங்கன்னா, நான் பல வருஷமா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க வந்து பிரஷர் குக்கர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல இருக்கிற கேஸ் கட் வந்து நீங்க யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல போட்டு வச்சிடுங்க. சோ அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாம இருக்கும், அதோட லைஃப் டைமும் வந்து நிறைய நாள் வந்து வரும் யூஸ்வலா வரத விட. நம்ம கடைசியா பார்க்க போற டிப் என்னன்னா, திருவினை தேங்காய் எப்படி ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுன்னா, இது ரொம்ப சிம்பிள். நீங்க வந்து தேங்காவை வந்து கீத்தா வந்து கட் பண்ணிட்டு அதை ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளண்டர் ஜார்ல போட்டு லைட்டா வந்து தண்ணியே சேர்க்காம அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிரேட்டட் கோகனட் வந்து ஈஸியா கிடைச்சிரும். நீங்க வேற எதுவும் ஸ்கிராப்பர் இல்ல வேற ஏதாவது வச்சு கிரேட் பண்றதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. அவ்வளோதான், நீங்க பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஆல்சோ இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர்ல என்ன ஃபாலோ பண்ணுங்க, லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென், பாய்.